ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் மார்டின் ஸ்கார்சியோட டேரக்ஷனில் வந்த தி டிபார்ட்டட். இது ஒரு தாறுமாறான க்ரைம் த்ரில்லர். ஒரு ஊரில் இருக்க ஒரு பெரிய கேங்ஸ்டர் பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஒரு கருப்பாடு அனுப்புகிறாங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் போலீஸ்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கான். இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கருப்பாடு இருக்குதுனால அந்த ஊரில் என்னதாச்சு? கடைசியாக அந்த கேங்ஸ்டர் பிடிச்சாங்களா இல்லையா? அந்த ரெண்டு கருப்பாடுக்கு என்னதாச்சு? இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு படம் தான் தி டிபார்ட்டட். இந்த படத்தோட கதையை கேட்குறப்ப ஒரு சாதாரண ஒன்றின் மாதிரி தெரியும். பட் அந்த படம் செம்ம தாறுமாறாக இருக்கும். ஒவ்வொரு சீனை பார்க்குறப்ப ஐயோ ஹீரோ மாட்டிக்கோனா இல்லை அவ மாட்டிக்கோனா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தாத்தா அந்த படத்தை வேற எடுத்திருப்பாரு. அண்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் இந்த படமும் ஒன்று. அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த படத்தோட தாக்கம் இருக்க செய்யும். அதெல்லாம் என்னென்னு நம்ம பின்னாடி பேசுவோம். சரி, இப்போ வாங்க தி டிபார்ட்டடுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பமே போஸ்டன்ங்கிற ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எல் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே இருக்க ஒரு ஐரிஷ் மாப்ஸ்டர் தான் ஃப்ராங்க். இவர் அந்த ஊருக்கு ஒரு பெரிய கேங்ஸ்டர். அந்த ஊருக்கு அடிதடி வெட்டு குத்து கடத்தல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இவரா பண்ணிட்டு இருப்பாரு. இவர் ஒரு சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட ஃபுல் டார்கெட்டே சின்ன பசங்க தான். நிறைய பேர் அப்பா அம்மா இல்லாமல் காசெல்லாம் இருப்பாங்களே, அவங்களால மேல்பே பண்ணி தன்னோட ஆளை மாற்றிக்குவாரு. இது அவரோட வேலை. அந்த மாதிரி படத்தோட ஆரம்பத்தில் ஒரு குட்டி பையனை வைப்பாங்க. இந்த பையனோட பேர் சலிவன். இவனுக்குன்னு அப்பா அம்மா யார் இல்லாமல் தனியாக தான் இருப்பான். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்தாலும் அந்த பையனை பார்த்துருவாரு. அந்த பையன்கிட்ட போய் அவனுக்கு என்னெல்லாம் வேணும் கேட்டு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அன்னைக்கு சாப்பிட்றக்கான பிரெட்டு சீஸு காமிக் புக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப பெருசாக ஆயிடுவான். கூடவே கையில் கொஞ்சம் காசு கொடுத்து இந்த காசு வச்சுக்கோ, இதுக்கடுத்து உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த ஃப்ராங்க் கிட்டவா, எல் ஷீட்டு என் கையில் தான் இருக்கு, இதுக்கடுத்து என்னோட பையன் மாதிரி சொல்லி அந்த பையன் அங்கே தண்ணி போச்சுருவாரு. அவனும் பொருட்கள் வாங்கிட்டு செம்ம ஜாலியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கடுத்து தொடர்ந்து அந்த ஃப்ராங்க்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட இந்த பையனுக்கு ஒரு காட் ஃபாதராக அந்த ஃப்ராங்கே மாறுவார். அவர் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே பண்ணி முடிச்சிருவான். இந்த மாதிரி தான் இந்த சுலைவனுங்கிற பையன் வளர்ந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 20 வருஷம் கழிச்சு நம்ம சுலைவன் இப்போ பெரிய பையன் வளர்ந்துருக்கான். இதுக்கடுத்து இந்த படம் ஃபுல்லாக செகண்ட் இயர்னே கூடுவான். கட் பண்ண இவன் ஒரு போலீஸ் அகாடமியில் இருக்கான். இதுவுமே ஃப்ராங்கோட ஒரு பிளான் தான். இப்போ ஃப்ராங்க் ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு. பட் போலீஸ் பக்கம் இருந்து அவருக்கு மேலே த்ரெட் வந்துட்டுருக்குல்ல. இதனால் நம்மளால் ஒருத்தன் போலீஸ்லேருந்து எப்படி இருக்கும், ஈஸியாவது கண்டுச்சலான்னு சொல்லிட்டு சுலிவனை போலீஸ் அகாடமி ட்ரை பண்ணியிருப்பாரு. அது மாதிரி இப்போ போலீஸ் அகாடமி வந்திருப்பான். செம்மையாக ட்ரைனிங் எடுத்து போலீஸ் செலெக்ஷன்லாம் போயிட்டுருப்பான். கட் பண்ண அதே போலீஸ் அகாடமியில் இன்னொருத்தர் கட்டுவாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேர் பில்லி. நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆடணும் ஒரு வெறியிலே இருப்பான். வேற லெவல் ட்ரைனிங்கில் முடிஞ்சு ஒரு வேலை அந்த அகாடமியில் முடிஞ்சிடும். தென் ஒவ்வொரு போலீஸை கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு சுலிவனை கூப்பிட்டு அவங்க கிரேட்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா சுலிவன் அகாடமியில் வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு போலீஸ் போஸ்ட்டும் கொடுத்துறாங்க. இதை பார்த்து அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். வெளியே வந்து அவர்கிட்ட காமிக்கிறப்ப ஃப்ராங்க் செம்ம ஹாப்பியாக வரு, பரவாயில்ல மகனே நீ ஜெயிச்சிட்ட, உன் திறமைக்கு கிடச்ச முதல் வெற்றின்னு சொல்லிட்டு அவர் சுலிவனை பாராட்டுவார். இப்போ அப்படியே கட் பண்ண பில்லியை காமிப்பாங்க. பில்லி இன்டர்வியூ போகிறப்ப அவங்களும் கொஞ்சம் ஆசை நடந்துக்கோங்க. ஏன்னா பில்லியோட அப்பா ஒரு கிரிமினலாக இருந்தவர். அதனாலேயே இவங்ககிட்ட திருட்டு போயிட்டு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இதனால பில்லி சமகோத்தில் இருப்பான். மொத்தம் அந்த இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்டோட சீஃபு, இன்னொருத்தர் பேர் டிக்னம். ரெண்டு பேரும் அங்கே இருப்பாங்க. அந்த சீஃபோட டிக்னம் ரொம்ப மோசம் நடந்துக்குவான். நம்ம ஹீரோ போட்டு ஆசை திட்டிகிட்டு இருப்பான். ஏண்டா உங்கள் அப்பா ஒரு திருட்டு பாய் தானே, நீ எதுக்கு தேவையில்ல வந்து போலீஸ் வந்துட்டு இருந்த, ஓ போலீஸ் வேலைக்கு வந்து திருட்டுலாம் பார்க்குறியா, உன்ன மாதிரி ஆட்கள் இந்த போலீஸாலே கிடையாது, மரியாதை நீ உங்கள் அப்பா மாதிரி கிரிமினல் ஆனு சொல்லிட்டு ரொம்ப கேவலம் பேசுவார். நம்ம ஹீரோக்கு சமக்கோ வரும். பட் அதெல்லாம் கண்டுக்காம, சார் நான் அந்த பேரை மாற்றலாம் இங்கே வந்திருக்கேன், எங்கள் அப்பா எப்படினா நின்று போட்டோம், பட் நான் போலீஸாக மாதிரி அந்த பேரில் மாற்றுவேன், எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் மாரி பேசிட்டு இருப்பேன். இதை பார்த்து ரெண்டு போலீஸ் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. சாரி பில்லி, என்னை மன்னிச்சிரு, நான் சும்மா ஜஸ்ட் ஃபனுக்காக தான் பேசிட்டு இருந்தோம், ஆக்சுவலாக உனக்கு போலீஸில் இருக்கு, பட் உனக்கு வேறு மாதிரியான போலீஸில் வச்சிருக்கோன்னு சொல்கிறப்ப பில்லி கொண்டு புரியல. ஆக்சுவலாக பில்லி ஒரு ஸ்பையை வேலை பார்க்கணும். இந்த மாதிரி இந்த ஊரில் ஃப்ராங்க்னு ஒரு கேங்ஸ்டர் இருக்கார், அந்த கேங்ஸ்டர் ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பை தேவை. பட் எந்த ஒரு போலீஸ் ஸ்பை அனுப்புனாலும் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஒன்று அனுப்புனா கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்கள் அப்பா ஒரு கிரிமினல் ஆச்சா, உன்னை போலீஸில் எடுத்து தூக்குனா அந்த ஒரு கோவத்தை நீ கிரிமினல் மாதிரி தெரியும். அதனால் அவங்களும் உன்னை ஈஸி சேர்த்துக்கோங்க. நீ ஒரு கருப்பாடாக இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் தரலாம். இந்த வேலை உனக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப பில்லி சரின்னு சொல்லிடுவான். ஃபஸ்ட்டு பில்லியை ஒரு கிரிமினல் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் ஃப்ராங்க் நம்ம ஹீரோ நம்புவார். அதனால் சின்னதாக மாதிரி பெட்டி கேஸ் போட்டு உன்னை ஜெயிலில் அடிச்சிடும். தென் கொஞ்ச நாள் நீ அங்கேருந்து வெளியே வந்துடுவேன். அப்புறம் சின்ன சின்ன ஏதாவது சில தப்புகள் பண்ணு, ஃப்ராங்கோட கவனம் எல்லாமே உன் பக்கம் வர ஆரம்பிக்கும். உன்னை பிடிச்சி போச்சுன்னா அவர் கேங்கில் சேர்த்துக்குவாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வேலையை ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இந்த வேலை பார்க்கறதுனால உனக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதே இந்த மிஷினை முடிச்சிட்டினா உனக்கு வேற ஒரு சம்பளம் கிடைக்கும். இதுக்கடுத்து இந்த வேலையை நீ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டுங்கிறது எங்கள் ரெண்டு விதத்தவர் யாருக்குமே தெரியாது. நானும் சீஃப் மட்டும் தான் உனக்கு ஃபோன் பண்ணுவோம். மற்ற யார் ஃபோன் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணக்கூடாது. எங்கள் ரெண்டு விதத்தவரை நீ யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. புரியுதான்னு கேட்குறப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து ஒத்துக்குவேன். தென்னை இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போவான். பார்த்தா நம்ம ஈரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்புலாம் போயிருக்கும். அவங்களுடைய கடைசி காலம் வரைக்குமே நம்ம ஈர அவங்களோட தான் இருப்பான். தென் கொஞ்ச நாளில் அவங்க அம்மா இறந்து போயிருவாங்க.
இதை பார்த்தா ரொம்ப சோகமாயிருவான். தென் திரும்ப டிபார்ட்மெண்ட் போகிறப்ப நம்ம இரவு சின்னதாக ஒரு பெட்டிகேஸ் கொடுத்துருவாங்க, அவனுக்கு கொஞ்ச நாளுக்கு ஜெயிலில் இருப்பான். தென் அந்த க்ரைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சு கசின் ஒருத்தர் இருப்பான், அவனோட சேர்ந்து சின்ன சின்ன சில வேலையில் பார்க்க ஆரம்பிப்பான். எல் ஸ்ட்ரீட்லேயே ஃப்ராங்கோட ஆட்கள் இருக்கிற மாதிரி ஒரு பார் இருக்கும், வேலைக்கு அந்த பாரில் உட்காந்து சரக்கு அடிக்கிற மாதிரி உட்காந்துருப்பான். பட் சரக்கு அடிக்காமல், சார் எனக்கு இந்த மாதிரி பழ ஜூஸ் வேணும் எடுத்துட்டோங்கன்னு சொல்கிறப்ப அவங்கள்ட்ட ஒரு போவாங்க. அவள் பக்கத்துக்கு ஒருத்தன், ஏண்டா இந்த பழ ஜூஸை மனுஷன் கொடுப்பானாடா, அதெல்லாம் பொண்ணுங்க பீரியட்ஸில் கொடுக்குறது, உனக்கு என்ன பீரியட்ஸ் இருக்கா சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வேறு களைச்சிட்டு இருப்பான். நம்ம வேறு செம்ம கடுப்பாகி பக்கத்தில் ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அவன் மண்டையை போட்டு பொழந்துருவான். தென் அவனை போட்டு குத்து குத்து குத்துறப்ப அதே இடத்துல நூறாள் இருப்பார். இவர் யாரா ஃப்ராங்கிட்டு அடையாள வேலை பார்க்குறவரு. அவர் ரெண்டுத்தையும் பிரித்து விட்டு, டே உன்னை எங்கேயே பார்த்துருக்கனே, உங்கள் அப்பா பேர் தான் கேட்குறப்ப நம்ம மேலே ஆமாம் சொல்லுவான், அவன் பையனா நீயே இங்கேயே சண்டை விட்டுட்டு இருக்க, என்னடா பிரச்சனை கேட்குறப்ப அவன் தான் நம்பளுத்தான், என்னமோ பொண்ணுங்களுக்கு வர மாதிரி உனக்கு பீரியட் சொல்லமான்னு கேட்டான், எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, அதான் மண்டே பழந்தான்னு சொல்கிறப்ப அந்தளவுக்கு கடுப்பாயிரும். அவன் மூஞ்சி மூஞ்ச குத்தி, ஏண்டா அவனே வம்புளிப்பியா, அவன் எங்கால ஒருத்தங்கிற மாதிரி அந்தளவு அடிப்பார். ஸோ நம்ம ஈர பண்ண வேலை சக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே அப்படியே கட் பண்ண சுழிவனை வைப்பாங்க. சுழிவன் இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான், வேறு லெவலில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அப்போ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே இவனால் ஒரு நம்பிக்கை வரும். அதுலேயும் முக்கியமாக ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பான். அப்போனா அவங்களுக்கு இவனால் ஒரு கன்சர்ன் வரும், எந்த தப்பு பண்ணாலும் இவனுக்கு கண்டுக்காமல் இருப்பாங்களே, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் ஒரு ப்ளே பாய் மாதிரி அங்கே எல்லா பொண்ணுகளையும் பேசிகிட்டு இருப்பான். அதுலேயும் முக்கியமாக அந்த ஆஃபீஸ்க்கு அடிக்கடி ஒரு சைக்காட்டிஸ்ட் வருவாங்க, அந்த சைக்காட்டிஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடும். தென் அவங்களோட பேசி கொஞ்சம் பழக ஆரம்பிப்பான். இவங்க அந்த படத்தோட ஹீரோயின். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராங்க் இன்ஃபார்ம் பண்ணுவான், இந்த மாதிரி இன்னைக்கு நைட் இங்கே ரைடு வராங்க, கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்கிறப்ப ஃப்ராங்க் கேஷ்ஃபுல்லாக இருந்துக்குவான். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கருப்பாடு இருக்குனால ஃப்ராங்க் சௌரியமாக போயிருச்சு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஈர வைப்பாங்க. எகைன் ஃப்ராங்குக்கு எப்படியோ நம்மளை தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போவான். கரெக்டாக அதே கடைக்கு ரெண்டு திட்டு பசங்க வருவாங்க. அங்கே ஆளுகிட்ட வந்து, டேய் காசு வர்றா மாமலான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார அவங்களும் திட்டுப்பாங்க. நாம ஒரு செம்ம கடுப்பாகி அவங்க ரெண்டு பேரும் குத்து குந்து குத்த ஆரம்பிச்சிருவான். அவங்க வாயிலேருந்து புலபுரம் ரத்தம் வந்துட்டுருக்கோம். பட் அப்படி விடாமல் அவங்கள போட்டு புலபலம் பிளந்துருவான். அவங்களை அடித்தாலே இவன் கையை உடஞ்சி போயிடும், அந்தளவுக்கு நம்ம ஈரை குத்திருப்பான். இந்த விஷயம் அப்படியே ஃப்ராங்க் போயிருக்கும். கட் பண்ணால் நம்ம ஈரோ நைட்டு ஒரு பாரில் உட்காந்துருப்பான். இதுக்கு கூட சண்டை போட்டாங்களே, சேம் அதே பார் தான். நம்ம ஈரோ போட்டு உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்து ஃப்ராங்க் வந்து உட்காருவார். ஃப்ராங்கை பார்த்தோன்னு கல் ஓட்டுறோம். பட் எதுவும் பயப்படாமல் இவன் படி கேஷுவலாக இருப்பான். அப்போ ஃப்ராங்க் ஈரோ பார்த்து, சரி பக்கத்தில் அந்த ரூம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வா, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ சரி அங்கே போவான். போனாலும் நம்ம ஈரோ சட்டையில் செக் பண்ணி பார்ப்பாங்க, உள்ளே மைக்கிதும் இருக்காது, எல்லாம் க்ளீனாக இருக்குது சார், இப்போ செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ டேபிள் கூட்டி போவாங்க. ஆல்ரெடி காலையில் திருட்டு பையனை குத்தி கை உடஞ்சிருக்கும்ல, அந்த கையை எடுத்து டேபிளே பட்டு போட்டு அடிப்பாங்க. நம்ம இருக்கலாம் மரண வழியாக இருக்கும். அம்மா அப்பான்னு கத்துறப்ப, டேய் சும்மாறா நீ போலீஸ் தானே, மரியாதை உண்மை சொல்லி சொல்கிறப்ப நம்ம பேர் கல் விட்டுருச்சு. எப்போ கண்டுபிடிச்சான்னு நினச்சி, இல்லை நான் போலீஸ் இல்லை நான் போலீஸ்னு சொல்கிறப்ப அவன் கேட்குற மாதிரி தெரில, அந்த டேபிளை போட்டு அடியும் அடிக்கிறாங்க. தென் ஃப்ராங்கே வந்து, மரியாதை உண்மை எடுத்துக்கோ, நீ போலீஸ் தானே போலீஸ் தானேன்னு சொல்லிட்டு அவரோட பெருசு ஒரு ஷூ இருக்கும், அதை எடுத்து உடஞ்ச கீழே போட்டு அடிப்பார். நம்ம இருக்கலாம் வழி தாங்கவே முடியாது. பட் எப்படி இந்த வழியை பொறுத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு இடத்துல அவரை நிப்பாட்டி, சார்ரா என்னை மன்னிச்சிரு, இந்த தொழிலுக்கு இதெல்லாம் தேவைதான், இவங்ககிட்ட உன்னை பற்றி கேட்டு பார்த்தேன், உங்கள் அப்பா இந்த மாதிரி கிரிமினல் ஆமே, அதனால் உன்னையுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டாங்களா, பட் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அதான் இந்த மாதிரி செக் பண்ணோம், சரி இந்த அந்த காசு வச்சுக்கோ, நாளையிலேருந்து இந்த இடத்த வந்து நான் மீட் பண்ணு, நீ என் டீமில் ஒரு ஆள் சொல்கிறப்ப நம்ம செம்ம ஹாப்பியாக இருக்கும், பட் அவங்க அடித்த அடியில் மரண வழியாகவும் இருக்கும். பட் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அடுத்த காலேருந்து ஃப்ராங்கோட வீட்டுக்கு போவான். ஃப்ராங்க் சொல்கிற ஒவ்வொரு வேலையுமே செய்ய ஆரம்பிப்பான். பார்த்தா மொதல் வேலையவே ஒரு மனுஷனோட கை கொடுப்பாரு. பார்த்த இவங்க கேங்கில் இந்த ஒருத்தர் இவர் ஏமாத்திருப்பான். உடனே அவன் கையை வெட்டி, இந்த இதை அவன் பொண்ணுட்டு அட்ரஸ் அனுப்பிடு, அவங்கூட கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்கிறப்ப நம்ம ஏற கொமட்ட ஆரம்பிச்சிடும். தனியாக வந்து அவன் உடம்புல இருக்கிற மைக்கில் எடுத்துருவான். ஆக்சுவலாக அவங்க பேசுறது எல்லாமே அங்கே டிக்னாமுக்கு சீஃபும் கேட்டுரும். அந்த மைக்கில் அவுத்து போட்டு இவனே ஃபோன் பண்ணுவான், யோ இது கட்டில் என்ன மைக்கை போட்டு போக முடியாதியா, இன்கேஸ் ஒரு வாட்டை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா என்னை அங்கேயே கொண்டு ஓட்டுருவாங்க, எது நடந்தாலும் சரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்னை விட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற கொலபாயத்தில் இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த சலைவானை காமிப்பாங்க. அவன் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃப்ராங்க்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆக்சுவலாக ஃப்ராங்க் அந்த மைக்ரோ ப்ராசஸர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வேறு நாடு கடத்திட்டு இருப்பார். இந்த விஷயம் போலீஸ் தெரிவி வந்திருக்கும். இந்த இடத்துக்கு ரைடு போகணும்னு சொல்லிட்டு சில போலீஸ் அனுப்பி வச்சிருப்பாங்க. உடனே இவனு ஃபோன் பண்ணி, சார் இந்த வழியே போலீஸ் அங்கே வந்துட்டுருக்காங்க, நீங்கள் வேறு ஆளை கடத்திக்கணும்னு சொல்கிறப்ப ஃப்ராங்க் கடத்திக்குவான். இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராங்க் தகவலாக சொல்லிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தொடர்ந்து ஃப்ராங்கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிப்பான். ஃப்ராங்கிட்ட வேலை பார்த்ததுலேருந்து இவனுக்கு மென்டல் பீஸே போயிடும். ஏன்னா அவன் பார்க்குறது எல்லாமே அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஒரு ஆளை அப்படியே உயிரோட செரிக்கிறது, தலையோட வெட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடூரமாக நடந்துகிட்ருக்கும். இதெல்லாம் பார்த்து ஆள் ரொம்ப பயந்து போயிருப்பான். ஏதாவது தெரப்பி பண்ணணும்னு சொல்லி ஒரு டாக்டர் மீட் பண்ணுவான்.
பார்த்தா நம்ம ஹீரோனை தான் மீட் பண்ணுவான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம ஹீரோங்கிட்ட சொல்கிறப்ப அவ்வளோ சில கவுன்சிலிங்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். பட் இருந்தாலும் அவனுக்கு மன நிம்மதியாக இருக்காது. தினமும் நிறைய கொலையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். தினமும் நம்ம ஹீரோனை பார்க்க வருவான், இதே ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிடும். தெரியும், இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு நம்ம செகண்ட் இயர் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தாங்க, இவன் ஃபஸ்ட் இயரும் நம்ம ஹீரோயினும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இது எங்கே போய் முடியும் தெரிய முடியுது. இங்கே எப்படியே கட் பண்ணால் ஊருக்கு ஒதுக்கு போகிறமாக்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த சீஃபும் டிக்னும் வந்திருப்பாங்க, கூடவே நம்ம ஹீரோ வந்திருப்பான். கடைசியாக ரெண்டு மூணு வாரமாக அவன் கொலையாக பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிடும். போகப்போ அந்த வேலையை பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஆனால் சீஃபை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, என்னால் இதுக்கிட்ட இந்த வேலையை பார்க்க முடியாது, என்னை ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஆகிக்கிறீங்க, நான் அந்த வேலையை ஜாயின் பண்ணிக்கிறேன், இதுக்கிட்டனால ஸ்பையால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறப்ப அதில் டிக்னும் ஒருத்தருப்பால் அவன் ரொம்ப கோபிடுவான். அவனுக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஹீரோ பிடிச்சிருக்காது. உடனே ஹீரோவை பார்த்து, டே என்ன பெருசாக பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு போலீஸுங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, எங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீ போலீஸுங்கிறதுக்கான சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா நீ போலீஸுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட இருக்காது, இதனால் நீ இவ்வளோ நாள் பண்ண எல்லா வேலையும் வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் உங்கள் அப்பா மாதிரி நீ கிரிமினல் தான் மாறணும். மாறேன் கேட்குறப்ப நம்ம சாம கடுப்பாயிரும். போலீஸும் கூட பார்க்காம டிக்கினவ போட்டு புலம் தள்ளிடுவான், இல்லை சீஃப் பார்த்து கடுப்பாயிடுவார். ரெண்டு பேரும் பிரித்து விட்டு, டே சண்டை போகிறவங்க வந்துருக்கீங்க, நான் ஒரு சீஃப், நான் சொல்கிறது இங்கே ஆறு, இவ்வளோ நாள் நீ ஃப்ராங்கை கண்காணித்தது பெரிய விஷயந்தான், பட் இதுக்கடுத்த ஃப்ராங்கு ஒரு பெரிய மூவ் பண்ண போகிறான், இங்கேருந்து சைனாக்கு சில மைக்ரோ ப்ராசஸர்லாம் கடத்த போகிறான், அதை மட்டும் சாட்சியோடு பிடிச்சோம்னா அவன் ஆயுஸ் ஃபுல்லாக ஜெயிலில் இருப்பான், அது வரைக்குமா தான் நீ ஃப்ராங்க் கூடவே இருந்து அவன் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறம் அவன் பிடிச்சிட்டோம்னா உனக்கு பர்மனெண்ட் போலீஸில் கிடச்சிரும், இதுக்குள்ளே ஓகே தானே கேட்குறப்ப நம்ம இருக்க ஒரு வழியே இருக்காது, சரின்னு ஒத்துக்குவான். அண்ட் அந்த சீஃப் நம்ம ஹீரோவை பார்த்து, சரி நம்மளை யாராவது வாட்ச் பண்ணி கூட சான்ஸ் இருக்குது, இப்படி அவனை அடித்தனால ஒரு போலீஸை அவனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், என் கூட வான்னு நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தென் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு சின்ன கேஸ்னால் நம்ம ஹீரோ விட்டுருவாங்க. தென் நம்ம ஹீரோ தொடர்ந்து நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிப்பான். ரெண்டு இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பழக்கொழக்கம் வளர்ந்துட்டே இருக்கும். அண்ட் ஆயிரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இவங்க ஒவ்வொரு வாட்டி ரைடு போகிறப்ப அங்கேருந்து ஃப்ராங்க் தப்பிச்சு போயிடறான். அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கருப்பாடு இருக்குது, அந்த கருப்பாடு யாரும் கண்டுபிடிக்கணும்னு இவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க. அண்ட் ஆயிரத்தில் ஃப்ராங்குக்குமே ஒரு கருப்பாடு இருக்குன்னு தெரிய வந்திருக்கோம். ஏன்னா இங்கே எங்கெல்லாம் மீட்டிங் போகிறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக போலீஸ் ரைடு வராங்களே, அதோட வர சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கேங்குலேயுமே ஒரு கருப்பாடு இருக்குது, அது யாரும் கண்டுபிடிக்கணும்னு ஃப்ராங்க் ஒரு வேட்டையில் இருக்கான். இப்போ ரெண்டு கருப்பாடு மாட்டுமான்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பதட்டம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஃப்ராங்க் ஃபஸ்ட்டு வேலையாக அவங்க கூட வேலை போகிற எல்லா ஆட்களையும் கூடுவான், எல்லாருக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, டே நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்கள் ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் நல்லா எழுதுங்க, ஒரு டீட்டெயில் விடாமல் எல்லாத்தையும் எழுதுங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஈரக்கு கூட பயமாக இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ராங்க் என்ன பண்ணலான்னு இருப்பார்னா, இப்போ அவங்க டீட்டெயில் எழுதி கொடுப்பாங்களே, சுழிவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கான், இப்போ அவங்க எழுதி கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போலீஸோட சிஸ்டமில் போட்டால் போலீஸாரும் கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுக்காக ஃப்ராங்க் எதுவும் வேலை பார்த்துருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வாங்குறப்ப நம்ம ஈரக்கு என்ன தெரிஞ்சிருக்காது. அவன் உடனே என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் ஸ்பெல்லிங் மாற்றி மாற்றி எழுதி விட்டுறான். ஆக்சுவலாக நம்ம ஈரோ படித்த இடம் வந்து சிட்டிசன், அதோட கடைசியில் ஐஎன்எஸ்னு முடிஞ்சிருக்கும், பட் அப்படியே தான் மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே அடிச்சிருவான். அதுபோல் கடைசியில் இஎன்னு மாற்றிடுவான். இனிமேல் ஒவ்வொரு பேப்பரும் எழுதி கொடுக்குறப்ப ஃப்ராங்கை தயங்கி வச்சுக்காரு. தென் அந்த ஃபைலில் எடுத்துட்டு அவர் ஏதோ இடத்துக்கு போயிட்டுருப்பாரு. இதை பார்க்க நம்ம ஹீரோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கருப்பாடு இருக்குல்ல, அவனை யாரும் கண்டுபிடிச்சா ஈஸியாகலாம் முடிஞ்சிடும். இப்போ அவர் கண்டிப்பாக அந்த கருப்பாடெலாம் பார்க்க போவார், அவரே ஃபாலோ பண்ணிட்டு போவோன்னு நம்ம ஹீரோ ஃப்ராங்கே ஃபாலோ பண்ணிட்டு போவான். கரெக்டாக ஒரு தியேட்டர் போவார், அது பார்த்தா ஒரு பான் தியேட்டர், அங்கே பார்த்தா ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இவர் படம் அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் சுழிவன் உட்காந்துருப்பாரு. பட் நம்ம ஹீரோ பின்னாருந்து பார்க்குறப்ப அது சுழிவன்னே தெரியாது. இவர் உடனே அந்த ஃபைல் கொடுத்து, இந்த இல்லை ஆளை பார்த்தோன்னா எல்லா டீல்ஸ் இருக்குது, இல்லை ஒவ்வொருத்தர் பேரையாக போட்டு ஃபுல்லாக செக் பண்ணிப்பார், அதுலேயும் முக்கியமாக பில்லின்னு ஒருத்தர் இருக்கான், எனக்கு அவன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அவன் டீட்டெயில்ஸில் கரெக்டாக போட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப சுழிவன் சரின்னு அந்த ஃபைல் வாங்கிடுவான். தென் அந்த ஃப்ராங்க் அங்கேருந்து போனதுக்கப்புறம் சுழிவன் அங்கேருந்து போவான். இப்போ நம்ம ஹீரோ சுழிவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். சுழிவனுக்கு புரியுது யாரை ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு, அது கண்டிப்பாக நம்ம கேங்கிலேயே கருப்பாடாக தான் இருக்கும், நம்ம இங்கேருந்து ஓடணும்னு அவன் மட்டும் ஓட ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ எவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு வருவான், பட் அவனால் சுழிவனை பிடிச்சிக்க முடியாது, சுழிவன் அங்கேருந்து எஸ்கேப் ஓடி போயிருப்பான். அண்ட் ஆயிரத்த சுழிவன் ஒரு பிளான் பண்ணியிருப்பான், இவங்க இந்த மாதிரி ஒரு தெருவழியை ஓடி வந்திருப்பாங்களே அந்த தெருவில் சிசிடிவி கேமரா இருக்கும், இவனை துரத்திட்டு வந்து அந்த கருப்பாடு யாராக இருக்கும் அதை தேடி பார்க்கணுன்னு அந்த கேமரா போட்டு பார்ப்பான். சிசிடிவியில் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஹீரோட ஃபேஸ் தெளிவாக இருக்காது, ஏன்னா நம்ம ஹீரோ வரப்போ தொப்பி போட்டு வந்திருப்பான், அதனால் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஃபெயில் ஆயிடுச்சேன்னு சுழிவன் லைட்டாக கடுப்பில் இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ டிக்னம் கால் பண்ணி திட்டிகிட்டு இருப்பான், யோ என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கருப்பாடு இருக்குது, இவ்வளோ ஒரு கருப்பாடை வச்சுக்கிட்டு என்னத்தையா பண்ண முடியும், இன்கேஸ் நாளைக்கு அவன் என்னை கண்டுபிடிச்சி என்ன ஆகும், ஃப்ராங்க்கிட்ட சொன்னால் எனக்கு ஆங்கிலாச்சு போட்டு தள்ளிடுவாங்க,
நான் அவர்த்து இந்த மாதிரி போலீஸ் வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அதெல்லாம் நடக்காது, நீ ஒரு கருப்பாடுங்கிறது யாருக்கும் தெரியவே தெரியாது, எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோன்னு டிக்குன்னு ஃபோன் வச்சுருவான். பட் நம்ம ஹீரோக்கு ஒரு பயந்துகிட்டே இருக்கும், உடனே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோனை பார்க்க போவான். தென் அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு வயதுக்குள்ளே கொஞ்சம் கசமசாலாம் நடந்துட்டுருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு பாருக்கு போவான். கரெக்டாக அதே பாரு தான் ஃப்ராங்க் வருவார். ஃப்ராங்க்கு இப்போ நம்ம ஹீரோ மேலே சந்தேகமாக இருக்குது, அதனால் நம்ம ஹீரோட்டே போட்டு வாங்குற மாதிரி அவனை லைட்டை பயமுறுத்துவார். பில்லி உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கேங்கில் ஒரு கருப்பாடு இருக்குது, அது கருப்பாடுன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு எலிதான் சொல்லணும், அந்த எலியை மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்கு, அந்த எலி மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சுன்னா அவன் நசுக்கி கொண்டுன்னு ரொம்ப கோவம் பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்து பில்லிக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். பட் எதுவுமே கண்டுக்காமல் அவர் ரொம்ப அமைதியாக இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் சொல்லிவானை காமிப்பாங்க, அவர் ஃப்ராங்க் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே சிஸ்டமில் போட்டு பார்ப்பான். பட் எந்த ஒரு ஃபைலுமே பில்லியோட மேட்ச் ஆகாது, ஏன்னா அவன் தான் ஸ்பெல்லிங்கை மாற்றி மாற்றி எழுதியிருப்பானே. உடனே ஃப்ராங்க்கு ஃபோன் பண்ணி நான் இன்னொரு பில்லி போய் செக் பண்ணி பார்த்துட்டேன், பில்லிக்கு இந்த கேஸுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது, அவர் ஸ்பையலன்னு சொல்கிறப்ப அப்போ தான் ஃப்ராங்க் நாமரை வைப்பார். பில்லி அதுக்கடுத்து அவர் சந்தேகம் பட மாட்டார். இங்கே அப்படியே கட் பண்ணால் சுழிவனை காமிப்பாங்க, சுழிவன் டெய்லியும் அந்த டாக்டரை பார்க்க போவான், ரெண்டு வருஷத்துல லவ் ஓடிட்டுருக்கும்ல, பட் போகப்போ அந்த டாக்டருக்குள்ளே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா இவ்வளோ நேரத்தில் அவங்க நம்ம ஹீரோட பழகிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோட நேரத்தில் இவங்களோட பழகிட்டு இருக்காங்க, ரெண்டு பேத்துக்குமே நம்ம துரோக மட்டும்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. இந்த பக்கம் சுழிவன் அந்த கருப்பாடை பற்றி வச்சுட்டு இருப்பான், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த கருப்பாடு யார், யார் ஃப்ராங்கிட்ட அந்த மாதிரி வேலை பார்த்துருப்பான், யாராருக்கு யாராக்கி யோசிக்கிறப்ப இவனுக்கு ஒரு ஐடியா வருது, எப்படி நம்ம ஹீரோ ஃப்ராங்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்து தேட்டரில் இவனை பிடிக்க பார்த்தான், அது மாதிரி நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். கருப்பாடை பற்றி சீஃபுக்கும் டிக்னமும் மட்டும் தான் தெரியும், டிக்னமும் அவ்வளோ ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் அடுத்து இருக்கிற சீஃப் தான், சீஃப் என்றைக்காவது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கருப்பாடை பார்க்க தான் போவார், அப்போ அந்த கருப்பாடை பிடிச்சலான்னு இவர் பிளான்லேயே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் சீஃப் மெட்ரோ ட்ரெயினில் ஏறி நம்ம ஹீரோ பார்க்க போவார், இவனும் அவருக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டுப்பே அது யாருன்னு பார்க்க போவான். பட் ஒரு பில்டிங்கில் போகிறப்ப இவனால் அதான் டெவலப் பண்ண முடியாதுல்ல, இதனால் என்ன பண்ணுறான்னா இவர் டிபார்ட்மெண்ட்டே ஃபோன் பண்ணுறான். இந்த டைமில் சொல்லி இவனை ஒரு பெரிய அதிகாரியாக தான் இருப்பான், அதனால் அவங்ககிட்ட இருக்கிற ஜூனியர்களை ஃபோன் பண்ணி டே எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்கடா, இங்கே சீஃப்க்கு ஒரு பிரச்சனை சொல்கிறப்ப அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஃப்ராங்க் இன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த மாதிரி வாஷிங்டன் சிட்டியில் இந்த மாதிரி நகரம் இருக்குல்ல, அங்கே எந்த பில்டிங்கில் தான் அந்த கருப்பாடு இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கருப்பாடை பிடிச்சிடலாம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப ஃப்ராங்க் செம்ம ஹாப்பியாக இருக்கும். அவன் கூட வேலை போகிற ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணி டே அந்த கருப்பாடு இந்த பில்டிங்கில் இருக்கான், எல்லோரும் அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறப்ப அழுகளுக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. பட் அதில் ஒரு அடியாளு நம்ம இறக்கே ஃபோன் பண்ணுவான், டே பில்லி நீ எங்கடா இருக்க, இந்த மாதிரி 314 பில்டிங்கில் ஒரு கருப்பாடு இருக்குது, அவன் தான் இவ்வளோ நாள் நம்ம டீமில் இருந்தால் துரோகி, சீக்கிரம் இந்த இடத்துக்கு வான்னு சொல்கிறப்ப நம்ம ஏற கல் விட்டுரும். உடனே சீஃபை பார்த்து யோ உன்னை யாராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல், யாருக்கெல்லாம் இந்த இடத்த வந்துட்டுருக்காங்க, நம்மளை மட்டும் பார்த்தாலும் ரெண்டு பேரும் கொண்டுருவாங்க, என்ன பண்ண ஏக்கிறப்ப சரி என் கூட வா இங்கே தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட இறங்கலாம் பார்ப்பாங்க. பார்த்தா ஃப்ராங்கோட ஆட்கள்லாம் அந்த படி மேலே ஏறி வந்துட்டு இருப்பாங்க, இங்கே போனால் கண்டிப்பாக மாட்டிடுவோம், நான் மாட்டினா கூட பரவாயில்ல நீ கண்டிப்பாக மாட்டக்கூடாது, எமர்ஜென்சி எக்ஸிட்ல இங்கேருந்து போயிருந்து சொல்லிட்டு நம்ம வேறு அங்கே அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம வேறு நைஸாக அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துடுவான். பட் அந்த சீஃபு அங்கேயே தான் இருப்பார், ஃப்ராங்கோட ஆட்கள் மேலே வந்து பார்ப்பாங்க, அந்த கருப்பாடு இருக்க மாதிரி தெரில, சரி வந்ததும் வந்துட்டோம், சீஃபை மர்கியா பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து சீஃபை தூக்கி அனுப்பிடுவாங்க. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பில்டிங்கோட கீழே நடந்து வருவான், கரெக்டாக அவன் முன்னாடியே தான் சீஃப் உழுவார், ரத்த சதறி அவன் மூஞ்சில் தெரிக்கும். இதை பார்த்தா நம்ம ஹீரோ கல் விட்டுரும், ஒரு மாதிரி பயத்தில் அவங்க உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஆட்களை வந்து டே நீ எப்போ இங்கே வந்த, இந்த லொக்கேஷன் உனக்கு தெரியும் கேட்குறப்ப டே நம்மளால் தானே வர சொன்னான், என்னாச்சு கேட்குறப்ப சரி சீக்கிரவா போலீஸ் வரதுக்குள்ள இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப எல்லோரும் அங்கேருந்து படம் பார்ப்பாங்க. பட் அப்போ தான் சுழிவன் நினப்பட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே வரும், ஆக்சுவலாக எதுக்கு அனுப்பியிருப்பான்னா ஜஸ்ட் யூவே பார்க்கறது தான். பட் அந்த போலீஸ் சீஃபாக இருந்ததை பார்த்தோன்னே சார் சீஃப் இந்த மாதிரி ரவுடியும் கொண்டாங்க, நாங்கள் உங்களை ஷூட் பண்ண கேட்குறப்ப இவன் வேணான்னு சொல்லுவான். பட் அதையும் தானே இந்த ஜூனியர் போலீஸ் எல்லாருமே ரவுடியில் ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரவுடிக்கும் போலீஸ் செம சண்டையாக இருக்கும். பட் ரவுடிக்கு சில பேர் போலீஸ் ஷூட் பண்ணிட்டு இவங்க அங்கேருந்து போயிடுவாங்க, சில ரவுடிகளுக்கு செம்மையை அடிபட்டுரும், எல்லாரையும் படுக்க போட்டுக்கிறப்ப அதில் முக்கியமான ஆள் இருப்பார், இவர் தான் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பார். அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு பில்லி என் பக்கவா உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப நம்ம பில்லி அங்கே போவேன், டே பில்லி மரியாதை உண்மையை சொல்கிறா, நான் ஒன்று 314 பில்டிங் குறை சொன்னேன், ஆனால் நான் சொன்ன அட்ரஸ் தப்பான அட்ரஸ்ஸு, ஆக்சுவல் அட்ரஸ்ஸு 344, பட் நீ தப்பான அட்ரஸ் போகாமல் கரெக்டான அட்ரஸ்க்கு எப்படி வந்த, அப்போ நீ தான் அந்த கருப்பாடு, நான் சொல்கிறது கரெக்டாக ஏற்கிறப்ப நம்ம இரு கல் விட்டுரும், ஆகா கண்டுபிடிச்சிட்டானே ஃப்ராங்கிட்ட மாட்டில் செத்தோம்னு சொல்லிட்டு அந்தளவு கொல்லான்னு பார்ப்பான். பட் அவனே நம்ம ஹீரோ பார்த்து டே பில்லி என்னை கொல்லாத, நான் உன்னை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சாகிறப்பையாக நான் நிம்மதியாக சாகணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பார். தென் கொஞ்சம் கழிச்சு அவரை
தடவை இறந்து போயிடுவார், கொஞ்ச நாட்டில் நம்ம ஹீரோக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் டிக்னம் வைப்பாங்க, டிக்னம் போலீஸ் ஸ்டேஷன் வரப்பே செம கோத்தில் வருவான், ஏன்னா சீஃபை கொண்டுட்டாங்களே செம கடுப்பில் வந்து சுழிவனை போட்டு பலவனம் பழப்பான், ஏன்னா சுழிவன் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு போயிருக்கால, உனக்கு எவ்வளோ சீஃப் வளப்பட்ட அதிகாரத்தை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சுழிவனை போட்டு பொழ பழகன்னு குத்திட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருப்பார், அவருக்கு நம்ம சுழிவன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ் வந்தாலும் அவர் காக்க பிடிச்சிருப்பான். அவர் உடனே டிக்னாமை பார்த்து, இங்கே பாரு டிக்னாம் இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்காத, சுழிவன் நம்ம டீமில் ஒரு நேர்மையான ஒருத்தன், இவன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், போ நீ இருக்கிற கோவத்தில் ஏதாவது பண்ணிகிட்ருப்ப, ரெண்டு வாரம் லீவ் போட்டு நீ எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு வாரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அனுப்பிவிட்டுருவாங்க, டிக்னும் செம்ம கோவத்தில் அங்கேருந்து போயிருவான், சுழிவனும் ஜஸ்ட் மிஸ்ல அங்கே தப்பிச்சிட்டான். இதுக்கடுத்து இவன் தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சீஃப் மாதிரி, குரங்கு கையில் பூமாலங்கிற மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட் இவங்க கையில் தான் இருக்குது. சீஃப் செத்தப்போ அவர்கிட்ட ஃபோன் இருந்துருக்குமில்ல, அது இவங்ககிட்ட கிடச்சிருக்கும், இந்த ஃபோன் வழியாக தான் அவர் நம்ம வீட்டில் பேசியிருந்துருப்பார். ஸோ ஹீரோக்கு ஃபோன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவனே ஃபோன் பண்ணுவான், நம்ம இருந்த ஃபோன் அட்டன் பண்ணுவான், பட் எப்படி சீஃப் ஃபோன் பண்ணுறான்னு நினச்சி இவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான். அந்த பக்கம் அவனும் பேசாமல் இருக்கிறப்ப நம்ம இருக்கு நல்லாவே புரியுது, வேற யாரும் ஃபோன் வச்சுருக்காங்கன்னு, உடனே இந்த ஃபோனை கட் பண்ணிடுவான். நம்ம இருக்கு இப்போ பயவர ஆரம்பிச்சிருச்சு, சீஃபும் செத்து போயிட்டார், ஆல்ரெடி நமக்கு டிக்னமுக்கு ஒரு சண்டை வந்திருக்கு, ஆனால் டிக்னம் நம்மளை காப்பாற்ற மாட்டான், எப்படி பார்த்தாலும் நம்ம உயிர்த்து ஆபத்து, ஃபஸ்ட்டு ஊரோட்ட ஒன்று சொல்லிட்டு பொட்டி பிடிக்கல காலி பண்ணிட்டு இருப்பான். அப்போ திரும்பவும் அந்த போலீஸ்கார் ஃபோன் பண்ணுவான், நம்ம ஹீரோ எடுத்து ஹலோன்னு சொல்கிறப்ப, ஹலோ என்னோடய பேர் சுழிவன், நான் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் நம்ம டீமில் இருக்க ஸ்பையின்னு, சரி நீ எங்கே இருக்க நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், உன்னை பார்க்கலாமா கேட்குறப்ப, டேய் ஃபஸ்ட் நீ யாரா டிக்னம் இல்லையா, நான் அவர்கிட்ட தான் பேசுறேன்னு சொல்கிறப்ப, டிக்னம்மா அவருக்கு ரெண்டு வாரம் லீவ் கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு நான் தான் சீஃபு, நீ என்கிட்ட பேசலான்னு சொல்கிறப்ப உங்ககிட்ட நல்லா பேச முடியாது, நான் பேசக்கூடிய ரெண்டே ஆள் சீஃபு டிக்னம் தான், சீஃப் இறந்து போயிட்டாரு, ஃபோனை வைடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபோன் வச்சிருவான். இப்போ வரைக்கும் சுழிவனுக்கு யார் அந்த கருப்பானே தெரியாமல் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரீட்டை ஹீரனை பார்த்து போவான், வழக்கம் போல கஷ்டத்தில் சொல்கிறப்ப இப்போ நம்ம ஹீன் கண்டுக்க மாட்டா, உடனே ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா, இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்காரு, நானும் அவர் லவ் பண்ணுறோம், இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட இருந்தேன்னா இது வேறு மாதிரி போகும், நம்ம லவ்வை இங்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஒருத்தருக்காவது நான் உண்மையாக இருக்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு புரியுது, சரின்னு அவள் ஹீரோனோட பிரேக்கப் பண்ணிக்குவான். இங்கே அப்படியே கட் பண்ணால் சுழிவனை காப்பாங்க, சீஃபை பற்றின ஃபுல் விஷயங்களையுமே சுழிவன் தேடி பார்த்துட்டு இருப்பான். அப்போ சுழிவனுக்கு சாக்கிங்க இன்னொரு விஷயம் தெரிய வரும், பார்த்து இந்த ஃப்ராங்க் இருக்கார்ல, ஃப்ராங்க் மற்ற எல்லாருக்குமே ஒரு கேங்ஸ்டராக தெரியும், பட் ஆக்சுவலாக ஃப்ராங்க்குமே ஒரு போலீஸ் இருந்தவர் தான். இப்போ எப்படி நம்ம ஹீரோவாக ஒரு கருப்பாடாக ஒரு கேங்கில் அனுப்பி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஃப்ராங்கை ஒரு காலத்தில் கருப்பாடாக அனுப்பி வச்சாங்க, இவனும் அந்த கேங்கில் வேலை பார்த்துருப்பான், பட் போலீஸ் வேலையோட இவனுக்கு அந்த வேலை பிடிச்சி போயிருக்கும், அதனால் போலீஸ் வேலைக்கே துரோகம் பண்ணிட்டு இவன் இந்த மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி இருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னு சுழிவனுக்கு பயவர ஆரம்பிச்சிருது. சுழிவன் நினைக்கிறான்னா ஃப்ராங்க் ஒரு போலீஸ்காரன், என்றைக்காக இருந்தாலும் அவன் அழகு தான் பார்ப்பான், ஒரு நாள் அவன் தப்பிக்கணும்னா என்னை மாட்டுவில் மாட்டி விட்டுருவான், என் வேலைக்கு தான் உழ வந்துடும், பெஸாம் ஃப்ராங்கை போட்டு தள்ளிடுவோன்னு இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி போலீஸ் எல்லாமே ஒரு இடத்துக்கு ரைடு போகிறதா இருப்பாங்க, அந்த ரைடை ஃப்ராங்கிட்ட சொல்லாமல் விட்டுருவான், அது தெரியாமல் ஃப்ராங்க்கும் அந்த இடத்துக்கு கடத்தல் பண்ண வருவாரு. இப்போ ஃபுல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே வரப்போ ஃப்ராங்க் என்ன செய்ய தெரியாது, ஏன்னா எப்போ போலீஸ் வந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருமே, எப்படி தெரியாமல் போச்சுன்னு அவருக்கு ஒன்றும் புரியாது, தப்பிச்சு ஓலான்னு பார்த்தா அவங்க ஆட்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க, கடைசியில் அவர் மட்டும் உயிர் பிடிச்சி ஓலான்னு இருப்பார். பட் அவரை பார்க்கறதுக்கு அங்கே சுழிவான வருவான், சுழிவனை பார்த்தோன்னே, டேய் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணல பார், இப்படி எல்லாம் குழப்பத்தின்னு சொல்கிறப்ப, டேய் நீ என்கிட்ட மறைச்சிருக்க, சின்ன வயசுலேருந்து என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை, நீ ஒரு போலீஸ் தானே ஸ்பையை வேலை பார்த்தோன்னு கேட்குறப்ப நான் ஃப்ராங்க் சிரிக்க ஆரம்பிக்கிறேன், ஃப்ராங்க் புரிஞ்சு போயிடுச்சு தன்னை பற்றின உண்மைகள் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு, அதெல்லாம் அவன் போட்டு சிரிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம சுழிவன் கேட்குற மாதிரி தெரில, ஃப்ராங்கை அவனே போட்டு தள்ளிடுறான். ஸோ இப்போ ஃப்ராங்கோட சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு, ஃப்ராங்க் நம்ம செகண்ட் இயர் கொண்டனால டிபார்ட்மெண்ட் அவனை பாராட்டுது, ஒரு வேளை பில்லிக்குமே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஏன்னா ஃப்ராங்க் சேர்த்து போயிட்டான், அவனோட மிஷன் முடிஞ்சு போயிடுச்சு, அவன் கொடுக்கணும் சம்பளத்தை கொடுத்துட்டு இதுக்கிட்ட அவன் பர்மனன்ட் போலீஸ் ஆயிடலாம், அந்த ஒரு எண்ணத்தில் இவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவான். சுழிவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியமாக இருக்கும், ஓ இவன் இவனால் கருப்பாட இருந்தவனா, சரி இதுக்கிட்ட என்ன பண்ண, அதான் ஃப்ராங்க் கறந்து போயிட்டானே, இவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்து நீங்கள் வந்து அனுப்புறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டீட்டெயில்ஸ் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சுழிவனோட ரூமில் உட்காந்துருப்பான், அப்போ ஒரு போஸ்ட்டை பார்த்து இவனுக்கு சாக்கிங்காக இருக்கும், பார்த்தா இவன் அன்னைக்கு ஃப்ராங்க் எழுதி கொடுத்துருப்பால, சிட்டிசனில் கடைசியை அழிச்சு இஎன்னு மாற்றி கொடுத்துருப்பால, அந்த டாக்குமெண்ட் அங்கே இருக்கும், இதை இங்கே இருக்குன்னா அப்போ சுழிவன் தான் ஃப்ராங்கோட ஆள், இவ்வளோ நாள் இவன் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த கருப்பாடுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சு போயிருச்சு. உடனே அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோ பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் சுழிவன் காசு லெட்டர் வந்து கொடுக்கலாம்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே இருக்க மாட்டான், என்ன இவ்வளோ இங்கே தானே இருந்தான், எங்கே போனான்னு பார்த்தா டேபிள் அந்த கவர் இருக்கும்,
ஆஹா இதை பார்த்துட்டான் போலயே, அப்போ நம்மளை பார்த்த உண்மைகள் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு சுழியவன் ஒரு பயத்தில் இருக்கான். அண்ட் பில்லி ஒரு போலீஸ்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அழிச்சிட்டோம்னா அவர் போலீஸே கிடையாது. அவன் டீட்டெயில்ஸ்லாம் அழிச்சிடும்னு சொல்லிட்டு சிஸ்டம்லேருந்து அவன் ப்ரொஃபைல் அழிச்சிடுவான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோ போலீஸும் ப்ரூஃபே பண்ண முடியாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்டேட்டை ஹீரோ தான் பார்க்க போவான். ஹீரோனுக்கு ஹீரோ பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். டே நான் தான் லவ் பண்ணல சொல்லிட்டேல, எதுக்கு நீங்கள் வந்து ஏங்கிறப்ப இல்லை என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அதை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு தெரில, நான் நம்புகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா நீ மட்டும்தான், இந்த எவிடன்ஸ் நீ வச்சுக்கோ, ஒரு ரெண்டு வாரம் கழித்து நானே உனக்கு லெட்டர் அனுப்புவேன், அப்போ மட்டும் நீ இதை ப்ளே பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப அவ்வளோ இந்த போஸ்ட் வாங்கி வச்சுக்கோ, தென் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்படியோ ஒரு ரெண்டு வாரம் கூட கடந்து போயிடும். நம்ம செகண்ட் இயரோ ஹீரோயினும் ஒன்றா பழகிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேத்துக்கும் பேபி ஃபார்ம் ஆயிருக்கும். இதை பார்த்து நம்ம செகண்ட் இயர் செம்ம ஹாப்பியாக இருப்பான். அப்போ நான் குளிக்கிறேன்னு அவன் போகிறப்ப அவளுக்கு நிறைய போஸ்ட்டில் வந்திருக்கும். அவளை ஒரு போஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப பில்லி தான் பண்ணியிருப்பான், இப்படி இந்த கேசட்டை ப்ளே பண்ணிப்பார், உனக்கு சில விஷயங்கள் புரிய வரும்னு சொல்கிறப்ப இவ்வளோ இந்த கேசட்டை ப்ளே பண்ணி பார்ப்பா. ஆக்சுவலாக இந்த கேசட்டில் என்ன இருக்குன்னா ஆடியோ ரெக்கார்டு. ஃப்ராங்க் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் சுழிவனுமா நம்பிக்கை இருக்காது, அதனால் இவ்வளோ நாள் சுழிவன் ஃபோன் பண்ணியிருப்பால, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்தே அவர் ஸ்பையை வேலை பார்த்துருப்பால, அந்த ஆடியோ ரெக்கார்டெல்லாமே அதில் இருக்கும். அதை ஹீரோ கிட்ட காமிக்கிறப்ப அதை பார்த்து அவன் மறந்து போயிடுவா. அப்போ கூட இருக்கிற சுழிவன் நல்லவன் கிடையாதா, அவர் கெட்டவனான்னு அப்போ தான் அவளுக்கு புரியும். சுழிவனை குளிச்சு முடிச்சு வந்தோடனே ஹே என்ன பாட்டு கேட்டுட்டுருக்க ஸ்பீக்கரில் போட சொல்லிட்டு அது ஸ்பீக்கரில் போடுவான். பார்த்தா ஃப்ராங்க் கிட்ட பேசுனது அப்படி ஓடிட்டுருக்கோம். இதை பார்த்து உனக்கு பயம் ஆரம்பிச்சிடும், ஹே இது எப்படி உங்கள்கிட்ட கிடச்சிச்சு, யார் உங்கள்கிட்ட கொடுத்தேங்கிறப்ப பொய்காரா, அப்போ இவ்வளோ நேரம் நடிச்சிருந்துருக்கியா, பில்லி தான் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்கிறப்ப அவனுக்கு உலகாண்டாயிரும். அப்போனா பில்லி கிட்ட நம்மளை பார்த்து அவன் ப்ரூஃப் இருக்குது, இதை மட்டும் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தானா நம்ம வேலையை போயிருமே, என்ன செய்யணும் தெரியாமல் அவன் ஸ்டேட்டை பில்லிக்கே ஃபோன் பண்ணுவான். டே பில்லி மரியாதை சீடி என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு என்ன காசு தானே வேணும், நான் தரேன், எந்த இடத்துல ஒன்று பார்க்கன்னு கேட்குறப்ப சீஃபை கொண்டீங்களே அந்த பில்டிங்க்கு வா, நான் மேலே தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறப்ப இவனும் சரி அந்த பில்டிங் போவான். நான் மீறும் அவன் தலையில் கண்ணை வச்சு டே மரியாதை முட்டி போடுறா, நீ இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃப்ராடு தெரிஞ்சு போயிடுச்சு, உன்னை அரெஸ்ட் பண்ணி நான் டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறேன், நீ களி கண்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அவன் செம்ம கடுப்பாயிரும். டே நீ ஆட்டு பண்ணடா சொல்ல முடியும், நீ ஒரு போலீஸுங்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரூஃபும் கிடையாது, உன்னை பற்றின எல்லா விவரங்களையுமே நான் சிஸ்டத்துலேருந்து எரேஸ் பண்ணிட்டேன், உன்னை பற்றி எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம வீர கோவம் வந்துடும். ஓ அப்படியா, சரி கைவளம் கட்டு, நானே ஒரு ஸ்டேஷன் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி முதல்ல பேத்திருப்பான். தென் அவன் அங்கேருந்து கூட்டி போகலாம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ் வந்திருப்பான். சுழிவனுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி நம்ம சொல்கிறத அவன் கேட்க மாட்டான்னு, அதனால் கூட சப்போர்ட்டுக்கு ஒரு போலீஸை கூட்டி வந்திருப்பான். அவனை ஹீரோ பார்த்து டே என் சீஃப் தலைலேருந்து கண்ணுறா, இல்லை உனக்கு கொண்டு சொல்கிறப்ப ஆனால் முட்டா பையிலே இவன் ஃப்ராங்கிட்ட வேலை பார்த்தவன்டா, இவன் தான் மெயின் அக்யூஸ்ட்டு, நான் அவனை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவன் கேட்கவே மாட்டான். டே என் சீஃப் தானே ஃப்ராங்கே கொண்டது, அவர் எப்போ ஃப்ராங்கிட்ட வேலை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் கண்ணை காமிச்சிட்ருப்பான். நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த பைத்தியக்கார போயிட்டு பேச முடியாதுன்னு. உடனே அவன் சுழிவன் கண்ணை வச்சு இங்கே பாரு, ஒரு இன்ச் நகரக்கூடாது, நகர்ந்தீனா உன் சீஃப் தலை சதடிடும், நான் இங்கே தப்பிச்சு போடுன்னு இவன் லிஃப்ட்லேயே போயிட்டுருப்பான். சுழிவன் நம்ம ஈரோட்டு கெஞ்சி வைப்பான், டே ப்ளீஸ் என்னை விட்டுறா, அப்படி இல்லைனா என்னை இங்கேயே கொண்டு போட்டுரு, நான் மட்டும் கெட்டவன் தெரிஞ்சால் என் பேரை நாரிடுன்னு சொல்கிறப்ப நம்ம ஏற கேட்க மாட்டான், உன்னதுக்கு ஜெயிலில் போடுவேன்னு லிஃப்ட்டுக்காக தான் திறப்பான். இங்கே தான் மரணமாக ட்விஸ்ட் வரும், பார்த்தா யாரை ஒருத்தர் நம்ம ஹீரோயை போட்டு தள்ளிடுவாங்க, யாருன்னு சுழிவனை மறந்து பார்த்தா அதே டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருப்பான். ஆக்சுவலாக அவனுமே ஃப்ராங்கோட ஆள் தான், ஃப்ராங்க் எப்பயுமே ஒருத்தர் நம்பியே இருக்க மாட்டார், இவர் சுழிவனை மட்டும் பொடிச்சு படம்னு அனுப்பலை, கூடவே இவனையும் பொடிச்சு படம்னு அனுப்பியிருப்பார். இன்கேஸ் என்றைக்காவது ஒரு நாள் சுழிவன் நமக்கு துரோகம் பண்ணலாம், அப்போ நீ தானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவனையும் அனுப்பியிருப்பார். பட் இவ்வளோ நாள் ஃப்ராங்கோட ஆள்னு சுழிவனுக்கே தெரிஞ்சிருக்காது, இதை பார்த்து சுழிவன் மறந்து போயிருப்பான். அவனை நம்ம ஈரை போட்டு தள்ளிட்டு சரிவா நீ மட்டும் நான் சேர்ந்து மாட்டுவேன், அதை அவனை காப்பாற்றிருக்கேன், நம்ம இங்கேருந்து போலான்னு பார்க்குறப்ப அவன் வரப்போ ஒரு ஜூனியர் புலிசை கூட்டிட்டு இருப்பால அவர் அங்கே வந்திருப்பார், சரி இதுக்கடுத்து இவன் தேவைப்பட மாட்டான், அவனை போட்டு தள்ளிருந்து அந்த ஜூனியர் போலீஸ் போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ மீதி இருக்கிற சுழிவன் அந்த இன்னொரு ஆள் தான், உடனே சுழிவன் என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட இருக்கிற கண் எடுத்து அந்தாலை போட்டு தெளிகிறான். இப்போ ஃப்ராங்கோட ஆள் கூட வந்த போலீஸு நம்ம ஹீரோ மூணு பேர் செத்து போயிட்டாங்க, நம்ம சுழிவன் மட்டும் தவிச்சு போயிட்டான். இவன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறான்னா கதையை மாற்றி நீ போட்டுறான், பில்லி நல்லவன், அவன் தான் இவனால் ஃப்ராங்க்கிட்ட இருந்து கருப்படம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பார்த்துருக்கேன், அவனுக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும்னு அவனை போலீஸாக ஆக்கி விட்டுருவான். தென் இன்னொருத்த ஃப்ராங்க் ஆள் வந்திருப்பால அவன் தான் நம்ம டீம்லேருந்து கருப்பாடு, நம்மளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃப்ராங்கிட்ட சொல்லியிருந்திருக்கான், அதை தடுக்கிறதுக்கு தான் நானே டீமாலும் போனோம், பட் டீமால்
அவமானம் கொண்டுட்டாங்க, இவன் தான் கருப்பாடுன்னு எல்லா பள்ளியும் அவமானம் போட்டான், கடைசியாக நம்ம பில்லிக்கு ஒரு நல்ல மரியாதை கிடச்சிருக்கும், அரச மரியாதையோட அவன் பணத்தை பதிப்பாங்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பா, நம்ம ஹீரோனுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், பட் அவளால் சுழிவனை மாற்றிவிட முடியாது, ஏன்னா சுழிவனோட குழந்தை இவன் வயிற்று வளர்ந்துருக்கு, இன்கேஸ் அவரை மாட்டி விட்டா இவ குழந்தை அனாதையாயிரும்ல, அதனால் அவர் வழி தெரியாமல் எதுவும் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுவாள், சுழிவனுக்கு அவளுக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது, சிவனு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு நாள் சுழிவன் மார்க்கெட்டில் போயிட்டு காத்து வந்து பார்க்குறப்ப உள்ள ஒரு ஆள் கண்ணோட நிற்பார், யாருன்னு பார்த்தா டிக்னம் தான், டிக்னம்க்கு எல்லா உண்மையும் தெரியும், டே மறைய உண்மையை சொல்கிறா, நீ தானே அந்த கருப்பாடு, நீ தான் சீஃபையும் கொண்டு கடைசியில் பில்லியும் கொண்டு இருக்க, உன்னை சும்மான மாட்டேன்னு சொல்கிறப்ப இவன் எவ்வளோ கெஞ்சி வைப்பான், பட் டிக்னம் கடைசி சுழிவனே பொறுத்தடிடுவான், சுழிவனோட சாப்டரும் அங்கேயே முடிஞ்சிடும், கடைசியில் அப்படியே கேமராவை வீட்டோட ஜன்னலுக்கு கொண்டு போவாங்க, பார்த்த அந்த இடத்துல ஒரு எலி இருக்கும், இதோட இது இப்பாட்டடுங்கிற இந்த படம் முடிஞ்சிடும், இந்த படத்தோட கடைசியில் ஒரு எலியை காமிச்சிருப்பாங்க, அதுக்கான ஹிண்ட் என்னென்னா இதுக்கு மட்டும் ஃப்ராங்க் வச்சிருப்பாரு, இந்த மாதிரி என்னோட டீமில் ஒரு எலி இருக்குது, அந்த எலி மட்டும் என் கையில் மாட்டுச்சுன்னா அந்த அசுக்கே கொன்றுன்னு சொல்லியிருப்பாரு, அந்த எலிக்கான ரெஃபரன்ஸ் தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸில் இருக்கும், இந்த படத்துக்கு அப்புறம் அந்த எலி ரெஃபரன்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆரம்பிச்சிச்சு, அதுக்கிட்ட நம்ம டைரக்டர் சும்மா இருப்பாங்க, இருக்க எல்லா படத்துலையுமே இந்த எலியோட ரெஃபரன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. சீரியஸ்லி ஒரு தாரமான படம், ஆக்சுவலி சைனா ரிலீஸ் ஆன இன்டர்னல் அஃபேர்ஸுங்கிற ஒரு படம், அந்த படத்தை மார்டின் ஸ்கார்சி இங்கிலீஷில் ரீமேக் பண்ணியிருப்பாரு, அண்ட் இத்தனை வருஷமாக கிடைக்காத ஆஸ்கார் அந்த வருஷம் இந்த படத்துக்கு அவர் வாங்கியிருப்பாரு, அது போக நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், டேரக்டர் லோகேஷ் கனகராஜ்க்கு இது ரொம்ப பிடிச்ச படம்னு, அவர் எடுத்த ரெண்டு படங்களில் இந்த படத்தோட சாயல் இருக்கும், ரெண்டு படமுமே எல்சி மூவிஸ் தான், ஒன்று கைதி இன்னொன்று விக்ரம், கைதி படத்துலையுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கருப்பாடு வில்லன் டீமில் இருப்பான், அதே மாதிரி வில்லன் டீமில் ஒரு கருப்பாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், சேம் அதே மாதிரி விக்ரம்ல இருக்கும், அமரோட ஆட்கள் சந்தனத்துக்கே தெரியாமல் சந்தனத்தோட வீட்டை வேவு பார்த்துட்டு இருப்பாங்க, அது மாதிரி சந்தானத்தோட ஆள் போலீஸ் அங்கே இருப்பார், இந்த மாதிரி கான்ஃப்ளிக் அவரோட ரெண்டு படங்கள் இருக்கும், ஸோ மேபி அடுத்தடுத்த படங்களையும் அவர் கேரி பண்ண சான்ஸ் இருக்குது. என் ஸ்கார்சஸின் ஒருத்தர் இருக்கிற தெரிய வந்ததுக்கப்புறம் அவரோட படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு, நிறைய படம் சொல்லலாம் பட் டிபார்ட்டட் சொல்லலாம், எனக்கு டிபார்ட்டட் ஏன் பிடிக்கும்னா டிபார்ட்டட் வந்து ஆல்ரெடி கொரியனில் வந்து கொரியன் நினைக்கிறேன் ஹாங்காங்காக கொரியன் தெரியல, இன்ஃபர்னல் அஃபேர்ஸ்ங்கிற ஒரு படம் அது, அதை வந்து ரீமேக் பண்ணுறாங்க, ரீமேக் பண்ணுற படங்களை பண்ணுற படம் வந்து ரீமேக் பண்ணி அதுக்கு இவ்வளோ ஆஸ்கர் வாங்கி பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ சூப்பராக பண்ண முடியும்னு பார்த்ததில் ரொம்ப பெரிய ஒன்றாக இருந்தது, அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் தப்பு வச்சுக்கோங்க, உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான பிரசிங், பை காய்ஸ்.